நான்கு வயது முதல் 25 வயது வரையிலான சிலம்ப போட்டியாளர்கள் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 90 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி அசத்தல். மதுரை எம்கேபுரம் பகுதியில் உள்ள தனிகார் பள்ளி வளாகத்தில் 4 வயது முதல் 25 வயது வரையிலான 50 மாணவ மாணவியர் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 90 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி சிலம்பம் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைகள் ஈடுபட்டனர். தொடர்ந்து 90 நிமிடங்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்ற 6 மாதங்கள் வரை பயிற்சி பெற்று இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிலம்பக்கலை சிறுவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பதால் கொரோனா போன்ற கொடிய வைரஸ்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதால் சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் பெற்ற வீரர்களுக்கும் சாதனை படைத்தவர்களுக்கும் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் தகுதி அடிப்படைகள், வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 3% இடஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் அனைவரும் சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சிலம்ப ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். அனைவருக்கும் வணக்கம். சிலம்பம் விழிப்புணர்வுக்காண்டி வந்து நம்ம கொரோனா தொற்றின் காரணமாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலம்பம் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பசங்க வந்து எல்லோரும் வந்து ஒரு 4 வயதுலேருந்து 25 வயசு வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. கண்களை கட்டி கொண்டு 2 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது எந்திலையுமே வந்து ரெக்கார்டாகலை. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கண்ணை கட்டிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ பசங்க ரொம்ப அற்புதமாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட காரணம் என்ன பண்ணால் நம்மளுடைய சிலம்ப கலைஞர்களை வந்து நிறையா பேர் வந்து இந்த வாழ்வாதாரம் வந்து இந்த கொரோனானால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்காண்டி வந்து என்னுடைய சார்பாக நிறையா சிலம்ப ஆசிரியர்கள் சார்பாக வந்து நான் இந்த வலியுறுத்த வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த 2 வருடமாக வந்து ரொம்ப வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ பள்ளிகளில் வந்து நிறையா வந்து வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு. ஸோ எல்லோரும் வந்து ப்ரைவேட் கிளாஸஸ் அதாவது வெளிப்புறத்தில் தான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குமே நிறையா தடை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாணவர்கள் நிறையா வந்து திறமைகளை வச்சுக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு 3% வந்து வேலைவாய்ப்பு வழங்கியதுக்கு அதை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கும் மேலே வந்து இந்த சிலம்ப மாட்டை கொண்டு போகிறதுக்கு எல்லா பள்ளிகள்லையுமே வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஒரு தற்காப்பு ஆசிரியர்கள் முறையாக வந்து அவங்கள வந்து நியமிக்கணுன்றதை வந்து எல்லா சிலம்ப ஆசிரியர்கள் மூலமாக கேட்டுக்கிறோம். இது கடுமையான ஒரு முயற்சி காரணமாக வந்து ஒரு இடம் வந்து இந்த சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கண்களை கட்டி கொண்டு பயிற்சி பண்ணியிருக்காங்க ஒரு 6 மாதமாக. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் எங்களோட எண்ணம். நன்றி எல்லாருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.